Hello friends, the channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படினா நீர் கோளம். எர்த் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ப்ளூ பிளானட், வாட்டரி பிளானட் அப்படினு சொல்றோம். ஏன் அப்படினா நம்ம எர்த்ல 71% என்னதான் இருக்கு அப்படினா வாட்டர் இருக்கு. மீதி 29% தான் என்ன இருக்கு, லேண்ட் இருக்கு. ஸோ இந்த 71% வாட்டரை நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னா இல்லை. 71%ல 97% ஆஃப் வாட்டர் வந்து எப்படி தான் இருக்கு அப்படின்னா சாலைன். சாலைன்னா உப்பா இருக்கு, கடல்ல இருக்கு. மீதி 3% தான் நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் எப்படிலாம் இருக்கு அப்படின்னா ரிவர், ஆறு, ஏரி அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கு. மண்ணுக்கு மண்ணோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி அண்ட் வாட்டர் வேப்பர் நீராவியா என்ன செய்யுது, மீதி வாட்டர்லாம் இருக்கு. ஸோ வாட்டர் சைக்கிள் அப்படின்னா சுழற்சி. ஸோ நீர் சுழற்சிக்கு மூணு முக்கியமான திங்ஸ், ஒன்று என்ன அப்படின்னா எவாப்ரேஷன், எவாப்ரேஷன், ப்ரிசிபிடேஷன், கண்டென்சேஷன். ப்ரிசிபிடேஷன் அப்படின்னா மழை பொழிவு, நமக்கு தெரியும் நீராவி போய் கிளவுட்ஸில் போய் மேகத்தில் போய் சேர்ந்து மழை பொழியும். எவாப்ரேஷன் அப்படின்னா நம்ம வெந்நியை கொதிக்க வைக்கிறோம், அது ஆவியாகி மேலே போகிறது நமக்கு தெரியும். ஸோ அது லிக்விட் டு கேசியஸ் ஸ்டேட் எவாப்ரேஷன் சொல்கிறோம். கண்டென்சேஷன் அப்படின்னா இப்போ ஒரு கூலான வாட்டர் பாட்டில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வைக்கிறோம், அந்த வாட்டரில் சுற்றி தண்ணியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வாட்டர்லேருந்து லீக் ஆகுதானோ. ஸோ என்னது சுற்றி உள்ள ஏர் இருக்குல்ல, அந்த ஏர் வந்து குளிர்ந்த சர்ஃபேஸ், அதாவது அந்த பாட்டிலில் போய் படும் போது என்ன ஆகுது, லிக்விட் ஆகிடுது. ஸோ கேஸ் டு லிக்விட் ஸ்டேட்டாக தான் என்னது கண்டென்சேஷன். வாட்டர் டேபிள் அப்படின்னா நிலத்தடி நீர், மழை பெஞ்சி மழை நல் தண்ணி வந்து கீழே வந்து இறங்குற வரையும் பாறைகளுக்கு நடுவில், பாறை அப்சர்வ் பண்ணாமல் இல்லை இந்த பாறைக்குள்ளே புக முடியாமல் பாறைக்கு நடுவில் இருக்கிறதா அக்யூஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எர்த்தில் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் நிறைய லேண்ட் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், லேண்ட் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். 61% லேண்ட் இருக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஃபுல்லாகவே வாட்டர் தான் இருக்குது. ஸோ இதை வாட்டர் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். 81% சதர்ன் ஹெமிஸ்பியரில் வாட்டராக இருக்குது. ஓஷனிக் ரிலீஃப் அப்படின்னா கடல் அடி நிலத்தோற்றம். ஸோ கடலுக்கு கீழேயும் என்ன இருக்கும், நிலம் இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த கடல் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்யும் சொல்ல முடியும். ஓஷன் ஃப்ளோரா ஆறாக டிவைட் பண்ணுறோம். கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ், டீப் சீ பிளேன், ஓஷனிக் டீப், ஓஷனிக் ரிட்ஜ். ஸோ இதில் ஒன்று ஒன்றையும் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும் அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. கான்டினென்டல் ஸ்லோப்னா என்ன எல்லாமே பார்த்துக்கோங்க. கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னா கண்ட திட்டு. கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னா இப்போ நம்ம பீச்சில் எப்படி கால் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மண் நமக்கு தெரியுமா, காலில் படுமா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னாகும், சன்லைட் வந்து அதில் படுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஃபிஷ்ஷு, பிளான்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். இது கடலில் ஆழமில்லாத பகுதி, இங்கே வந்து மீன் பிடிப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரீன்லேண்டில் உள்ள கிராண்ட் பேங்க். கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ், கண்ட சரிவு, கண்ட உயர்வு. இவ்வளோ நேரம் கடல் பகுதியில் அந்த மண் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா மண் தெரியாமல் ரொம்ப ஆழமாக போயிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பள்ளத்தாக்கு அகழிகள் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த இடத்துல சன்லைட் ஊடுருவது வந்து ரொம்ப கம்மியாயிரும், சன்லைட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சராக இருக்கும். அங்கே உள்ள அக்வாட்டிக் லைஃப்க்கு மெட்டபாலிசம் ரேட்டும் ரொம்ப ஸ்லோவாக. கான்டினென்டல் ஸ்லோப் வந்து கான்டினென்டல் க்ரஸ்ட்டுக்கும் ஓஷனிக் க்ரஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு பவுண்டரி மாதிரி இருக்குது. கான்டினென்டல் ரைஸ், கண்ட உயர்வு. கான்டினென்டல் ரைஸ், கண்ட உயர்வு கான்டினென்டல் ஸ்லோப்புக்கு கீழே தான் இருக்குது. இங்கே நிறையா லேயர்ஸ் ஆஃப் மண் வந்து நிறைய சேர்ந்து சேர்ந்து ஒரு சீ ஃப்ளோர் மாதிரி தர மாதிரி உருவாக்குது. இது வந்து கான்டினென்டல் ஸ்லோப்புக்கும் அபிசில் பிளேனுக்கும் நடுவில் இருக்குது. இங்கே நிறைய செழிப்பான அலுவியல் சாயில் நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து நிலத்தில் எப்படி இருக்குமோ, ஃபர்டைலாக செழிப்பாக இருக்குமோ அதே மாதிரி கடல்லே இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த கான்டினென்டல் ரைஸில், கண்ட உயர்வில் இருக்குது. இது ரெண்டுமே கடலில் நல்ல ஒரு ஆழமான பகுதி தான் கான்டினென்டல் ஸ்லோப்பும் கான்டினென்டல் ரைஸும். கிட்டத்தட்ட அது நெருங்கிருச்சு அபிசியல் பிளேன்ஸ்க்கு. இன்னொரு பிளேயர் டீப் சி. ஸோ இது ஆழமான பகுதி. எல்லா ஆறும் வந்து என்ன செய்யும், கடலில் வந்து சேரும். சேரும்போது அது என்ன செய்யும், மண் எல்லாத்தையும் அரிச்சிட்டு வந்து இந்த கடலில் தான் சேர்க்கும். ஸோ இது ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் கீழே கடலில் வந்து செட்டில் ஆகிருக்கும்.
ஸோ அதுதான் அபிசேல் பிளேன்னு சொல்கிறோம். இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கடல் குன்று, அபிசேல் ஹில் இருக்கு, அடுத்து கடல் குன்று, கடல் மற்ற குன்று, அடுத்து பவளப்பாறைகள், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக களிமண் மணல், ஸோ அந்த ஆறு வந்து அடிச்சுட்டு வந்திருக்கிற எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது அபிசேல் பிளேன், டீப் ஸ்லீப்பின். இது கடலில் ஒரு சி பெட்டு மாதிரி என்ன செய்து இருக்குது, அதுதான் அபிசேல் பிளேன். பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி மேலே இருக்குது, கடல் கடையில் உள்ள பெட்டு மாதிரி. ஓஷனிக் டீப்ஸ் அண்ட் ஓஷனிக் ரிட்ஜ், கடலடி பள்ளம், கடலடி மலைத்தொடர். ஓஷனிக் டீப் தான் இந்த கடல் ஓஷனிக் ரிலீஃபில் 7% இருக்குது. இது வி ஷேப்பில் இருக்குமா, இது வந்து அகலி. ஸோ இது என்ன எப்படி இருக்குன்னா செடி மண்ணே இருக்காது, இது வந்து ஒரு அகலி, ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருக்கும். எர்த்க்வேக் கூட எபி சென்டராக இது தான் இருக்குது. ஓஷனிக் ரிட்ஜ்னாலே மவுண்டெயின்னு பார்த்துட்டோம், கடலுக்கு அடியில் ரெண்டு பிளேட்ஸும் மூவ் ஆகும்போது என்னாகும், டெக்டானிக் பிளேட்ஸும் மூவ் ஆகும்போது சேர்ந்து 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 மலையாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச், ஈஸ்ட் பசிபிக் ரிஞ்ச். மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச் கண்டினியூஸாக லைட்டாக கூட ப்ரோக் ஆகாமல் இருக்கிற ஒரு ஓஷனிக் ரிஞ்ச் மலைத்தொடர். நமக்கு தெரியும் கடல் தண்ணி வந்து என்ன செஞ்சிடும், ஓஷன் வாட்டர் எப்போவுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல அலைகள் வந்து இருக்கவே இருக்காது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பேர் சொல்கிறோம் அப்படின்னா வேவ்ஸ், கரண்ட்ஸ், டைட்ஸ் அப்படின்னு மூணு பேர் சொல்கிறோம். அலை, ஓதங்கள், கடல் நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வேவ்ஸும் கரண்ட்ஸும் அலையும் கடல் நீரோட்டமும் ஹொரிசன்டலாக மூவ் பண்ணும், டைட்ஸ் ஓதங்கள் வந்து எப்படி வெர்டிக்கலாக மூவ் ஆகும். ஸோ இந்த என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், மூணாக பிரிக்கிறோம், ஓஷன் வேவ்ஸ், கரண்ட்ஸ் அண்ட் டைட்ஸ். டைட்ஸ்னா ஓதங்கள், டைட்ஸ் மட்டும் வித்தியாசமாக வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் ஆகும், மற்ற ரெண்டுமே எப்படி ஹொரிசான்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வேவ்ஸ். வேவ்ஸ் கடல் அலை வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆனது, கடலுக்கு மேலே எப்போவுமே என்ன செய்யும், காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கும். காற்று வீச வீச குட்டி குட்டியான சிற்றலைகளை வந்து என்ன செய்யும், உருவாக்கும். காற்றோட வேகம் சரியா, ஸ்பீடு, அது எவ்வளோ நேரம் நீடிக்குது, அதோட டைரக்ஷனை பொறுத்து வேவ்ஸோட ஹைட் வந்து அமையுது. சில நேரம் கீழே உள்ள அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் சரியா, அந்த ஆழ்கடலில் ஏற்படுற அந்த மாற்றத்தினால பெரிய பெரிய அலைகள் உருவாகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா சுனாமி. கீழே உள்ள பிளேட்ஸ் மூவ் ஆகிறதுனால எர்த்க்வேக் நிகழ்ந்துச்சு, நிலநடுக்கம் வந்தது, அதனால பெரிய அலை வந்து தாக்குச்சு, அதுதான் என்னது சுனாமி. ஸோ ரெண்டு பிளேட்ஸ் டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓஷனிக் ரிட்ஜில். ஸோ நெக்ஸ்ட் டைட்ஸ். டைட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த பௌர்ணமி அமாவாசை அப்போ நிகழ்கிறது தான் வந்து டைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு வகை இருக்குது, ஸ்ப்ரிங் டைட்ஸ் அப்படின்னா உயர் ஓதங்கள், நீப் டைட்ஸ் அப்படின்னா தாழ் ஓதங்கள். சன்னு மூணு எர்த்து இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், நம்ம சன்னு மூணோட எர்த்து கிராவிடேஷ்னல் புல் சரியா, புவி ஈர்ப்பு சக்தி அந்த இது வந்து ஜாஸ்தி இருக்குமா தண்ணி மேலே, அப்போ ஹை டைடு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை ஸ்ப்ரிங் டைட்னு சொல்கிறோம். இது ஃபுல் மூன்டே நியூ மூன்டேல அக்கறாகுது பௌர்ணமி அமாவாசையில். இதே இது சன்னு மூணும் ரைட் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கம்மி ஆயிடுது, அப்போ வர்றது நீப் டைட்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா கடைசி நேரத்தில் சரியா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் மூனில் இது நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓஷன் கரண்ட்ஸ், நீரோட்டங்கள். ஸோ கடலில் மேற்பரப்புலேயும் சரி ரொம்ப அடிமட்டத்துலேயும் அந்த தண்ணி வந்து அசைவை நம்ம என்ன சொல்கிறோம், ஓஷன் கரண்ட்னு சொல்கிறோம், நீரோட்டம்னு சொல்கிறோம். நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக் வைஸில் இருக்குமா நீரோட்டம், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இந்த ஓஷன் கரண்ட்ஸை எதெல்லாம் உருவாக்குது அப்படின்னா, நம்ம பூமி எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கா, அது காற்று அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் உள்ள டெம்பரேச்சரும் உப்பு கண்டென்ட்டும் சரியா. இந்த ஓஷன் கரண்ட் ரெண்டு வகைப்படுது, ஒன்று வார்ம் இன்னொன்று கோல்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வார்ம் அப்படின்னா ஹை லேட்டிடியூடு, ஹை லேட்டிடியூட்லேருந்து லோ லேட்டிடியூடுக்கு வந்துடுது கோல்டு கரண்ட். ஸோ லோ லேட்டிடியூட்லேருந்து ஹை லேட்டிடியூடுக்கு வந்தால் அது வார்ம் கரண்ட். கரண்ட் எக்ஸாம்பிள் லேப்ரடர், இன்னொன்று பெருவியன் கோல்டு கரண்ட். நெக்ஸ்ட் வந்து மரைன் ரிசோர்சஸ். ஸோ கடல்லையும் வந்து நிறைய உயிருள்ள உயிரற்ற ரிசோர்சஸ் தான் வளங்கள், நமக்கு தேவையானது இருக்குது, அதை நம்ம மெரைன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
கடலுள்ள ஃபிஷ் வந்து நமக்கு ஃபுட்டாக பயன்படுத்துது. காட் லிவர் ஆயில், அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது நம்ம யூஸ் பண்ணுறோம், அது கடல்லேருந்து காட் ஃபிஷ்ஷோட லிவர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ எல்லாமே நமக்கு மெடிசினாக பயன்படுது. காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். கடலில் நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வாட்டர்ஸ், அதுலேருந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ நிறையா நமக்கு மரைன் ரிசோர்ஸஸ், மரைன் வந்து பெரிய வளமாக நமக்கு என்ன செய்து பயன்படுது. அது போக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட கடலை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணுமா, கடல் உள்ள வளங்களை நம்ம பாதுகாத்துக்கணுமா. இந்த கடல், இந்த மெரைன் ரிசோர்ஸஸ், கடல் வளங்கள் நம்ம மக்களுக்கும் இந்த எர்த்துங்கிற பிளானட்டுக்கும் ஒரு பிளட்டு மாதிரி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. கோஸ்டல் டூரிசம், கடற்கரையை டூரிசத்துக்காகவே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது நமக்கு எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் போர்ட்ஸ், துறைமுகங்கள், ஹார்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது நமக்கு ட்ரேடுக்காக உதவுது. கடல்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், என்ன கிணறுலாம் வச்சு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். பெட்ரோலியம் நமக்கு அதுக்கு ரொம்ப பெரிய டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுது. ஸோ இந்த கடலை நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரொம்ப பாதுகாத்து பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. கிரேட் பேரியர் ரீஃப், அது வந்து இந்த கோரல் பாலிப்ஸ், இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ தேங்க்யூ.